பிள்ளா கிணறு தவ மையத்தின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கும் இந்த கூகிள் மீட்டில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இருபால் மெய் அன்பர்களுக்கும் இந்த மாலை நேரத்தில் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்த உளமுடன் அவர்களை என்னை கேட்ட பொழுதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் நிறைய பேர் எல்லாருமே பெண்கள் தான் அதுல இருந்து எல்லாம் செய்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொன்னாங்க. பெண்களாலதான் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுல மனவளர்ச்சி யோகா வந்து மிக மிக முக்கியத்துவம் ஆயிட்டு இங்கு நிறைய பேராசிரியர்கள் பெண்களா தான் இருக்கிறாங்க. அறுத்தொண்டு செய்து தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இருப்பவர்களும் பெண்கள் தான். பெண்களிடம் ஒரு விஷயம் கொடுத்தாச்சு அப்படின்னா அது உடனே பலருக்கு சென்று அடைவதற்கு இயல்பு பெண்களிடம் சிறப்பு தன்மை. எப்படி சிறப்பு தன்மைன்னா ஒரு ஜவுளி கடைக்கு போயிட்டு வரோம், ஒரு சாரி எடுத்துட்டு வரோம், அது ஒரு சுடிதார் எடுத்துட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தருடையாவது அதை காமிச்சு அதுக்கு அப்புறம் தான் நாம வந்து அதை கெட்டது வழக்கமா இருக்கு. ஏன்னா அது ஒரு மகிழ்ச்சி, அது நல்லா இருக்கு, நல்லால நாம தான் பிடிச்சு எடுத்திருக்கோம். இருந்தாலும் இன்னொருத்தருக்கும் அது பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அதுதான் பெண்மை. அதனால அதுல ஒரு பெரிய சிறப்பா நான் இதை எடுத்துட்டு இந்த அரங்கத்துல இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போகலாம். நினைவு நல்லது வேண்டும் அப்படிங்கிற தலைப்பு. அவங்க என்ன பேசலாம்னு கேட்டாங்க, பாரதியாரோடதுதான் எனக்கும் நினைவு வந்தது. பாரதியார் தான் சொல்றாரு நினைவு நல்லது வேண்டும். அப்போ இந்த நினைவு நல்லது வேண்டும் என்றாலும் அருத்தந்தை அவர்கள் கொடுத்துடக்கூடிய மனவளக்கலை என்பதற்கும் சம்பந்தம் இருக்கு. மனசுனாலும் என்ன நாளும் ஒண்ணுதான், நினைவு நாளும் என்ன நாளும் ஒண்ணுதான். நினைச்சிட்டே இருக்கிறேன், உன்னை நான் மனசுல நினைச்சிட்டே இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த எண்ணம் மனசு நினைவு மூணு ஒரே நேர்கோட்டுலதான் வருது. ஆனா அந்த எண்ணம் என்பது நம்மிடமிருந்து எழுந்தாலும் அது காட்ட முடியாது, நினைவு என்பதும் எழுந்தாலும் காட்ட முடியாது. மனசு நம்மகிட்டே தான் இருக்குது, காட்ட முடியாது. ஆனா மூணையும் வெவ்வேறு நிலைகள்ல வேற வேற பேர் வச்சிருக்கிறோம். அதுக்கு இங்க மனசுங்கிறோம், அங்க எண்ணங்கிறோம், அங்க நினைவுன்னு சொல்றோம். இப்போ மனவளக்கலை என்றால் என்னன்னு கேட்டா மனதை வளமா வச்சிருக்கக்கூடிய ஒரு கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய இடம். அப்போ இந்த நினைவு நல்லது வேண்டும் என்பதும் மனசு நல்லபடியா வச்சுக்கிறதுக்குரிய தலைப்பு தான். நம்ம எல்லாரும் எப்படி நல்லதாங்க இருக்கிறோமா கேட்டா எல்லாரும் நல்லவங்க தாங்க. இந்த உலகத்துல வந்து எந்த ஒரு இதுமே அனாவசியமாக படைக்கப்படலை, எல்லா விஷயங்களுமே காரண காரியத்துக்காகத்தான் இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காரண காரியத்துக்காக கொடுக்கப்பட்டதுல மனித இனம் மிக மிக உயர்வானது. இப்ப மனிதனுடைய சிறப்பு எது, நம்முடைய உருவ அமைப்பு தான். அந்த உருவ அமைப்பும் அறிவின் சிறப்புமே இதற்கு சான்று அப்படின்னு சாமிஜி எழுதியிருக்கிறாரு. ஆனாலும் இந்த மனசை பத்தி நினைவை பத்தி மற்றவங்களா சொன்னது மனசு ஒரு குரங்கு ஆனா பேய் அப்படிலாம், ஆனா வேதாத்ரி மகரிஷி மட்டும்தான் மனம் ஒரு பொக்கிஷம் அப்படின்னு எழுதினார். அப்படி பொக்கிஷமாகவே எப்போதும் இருக்குதானா இல்லை, சில நேரங்கள்ல நம்மிடம் நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டு போகும். அப்ப நினைவு நல்லதா இருக்குமானா இல்லைங்க, எனக்கு வந்து மோசமான எண்ணம் தான் வருது, என்ன செய்யனே தெரியல அப்படின்னு. ஒரு சிலருக்கு வந்து சிலரை பார்த்த உடனே மகிழ்ச்சி இருக்கும், சிலரை பார்த்தாலும் ஒரு சிலருக்கு பொறாமை வரும். இப்ப நாம வந்து நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில போயிட்டு வர்றோம் அப்படின்னா ஒரு சிலர் பாராட்டுவாங்க, எங்க எடுத்தீங்க ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு. சில பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா அந்த பொறுக்க முடியாத தன்மை பொறாமையில அந்த மனசு அந்த எண்ணம் அவர்கிட்ட எப்படி வெளிப்படும் அப்படின்னா நெகட்டிவா வெளிப்படும். இவ்வளவு விலை கொடுத்து இப்படி ஒரு சாரி எடுத்திருக்கீங்களே, மதிக்க முடியாதவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு அதை கேட்ட உடனே கொஞ்சம் சங்கடமா இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே கண்ணாடி பாக்குறோம், நம்முடைய எண்ணம் அங்க கேட்ட வார்த்தையை மீண்டும் நினைவுபடுத்தி பாக்குது. ஏன்னா எண்ணம் மனசு நினைவு எல்லாம் ஒண்ணுதானே. இப்ப நினைச்சு பாக்குறோம், இந்த சாரியை போய் அவங்க எப்படி சொன்னாங்களே, மறக்க முடியுமான்னு கேட்டா எப்பெல்லாம் அதை எடுக்கிறோமோ அப்பெல்லாம் நினைவு வரும். இந்த எப்பெல்லாம் எடுக்கும் பொழுது நினைப்பு வருது பாருங்க, இதே ஒருத்தங்க பாராட்டி இருந்தாங்கன்னா அப்பவும் நமக்கு நினைவு வரும். ஒரு சின்ன ஒரு ஒரு சாதாரண செயல், ஒரு சாரி கட்டிட்டு வெளியில போயிட்டு வந்ததுக்கே
ஒரு சொன்ன சொல்ல நாம பல முறை மீண்டும் மீண்டும் பிரதிபலிச்சுட்டு இருக்கத நம்மளால வந்து அவாய்ட் பண்ண முடியல. அதை பலர்கிட்ட சொன்னாலும் நம்மள பிரதிபலிச்சுட்டே இருக்கு பாருங்க. அப்போ இந்த நினைவு வல்லமை மிகுந்தது. இந்த நினைவை வல்லமை மிகுந்ததாக இருப்பதை மிக தரமுள்ளதாக அனுபவிப்பதுதான் மனித அறிவு. அந்த நினைவை மனதை எண்ணத்தை எப்பொழுதுமே நல்லதாக வச்சுட்டு இருக்கணும்னா அதற்குரிய பயிற்சி தாங்க தியானம். நான் ரொம்ப எளிமையாக தான் சொல்ல போறேன், ரொம்ப ஹெவியா அப்படிலாம் அது பல தத்துவ விளக்கங்கள்ல அப்படி சொல்லலாம். நம்ம எப்பெல்லாம் நினைவை நல்லதா வச்சுக்க முடியும், எப்பெல்லாம் நினைவு நல்லது வேண்டும்னா ரெண்டு அர்த்தம் இருக்குதுல. ஒன்று வேண்டும் என கேட்பது, இன்னொன்று நான் அதுவாகவே இருப்பது. நினைவு நல்லதாகவே தாங்க நான் இருக்கிறேன், வேண்டுவது என்பது பிறரிடம் கேட்டு பெறுவது. நான் அதுவாகவே இருக்கிறேன் என்று வரும்பொழுது ஒரு முழுமை நிலை வரும். இதையெல்லாம் நமக்குள்ள கொண்டு வந்து உணர்த்துவதற்குரிய ஒரு எளிய முறை யோக பயிற்சி தான் அறத்தந்தை அவர்களால் கொடுக்கப்பட்டது, மனவளக்கலை யோகா. இதுல பயிற்சி பயிற்சியாக கொடுக்கப்பட்டது, பகுதி பகுதியாக கொடுக்கப்பட்டது உடல் உயிர் மனசு தான். அப்ப உடலை பற்றி நினைவு வருதுன்னா சுமையா வரக்கூடாது. எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா நல்லா இருக்கிறேன், ஆனா உடம்பு சரியில்லைங்க ரெண்டு நாளா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உடலை பற்றிய ஒரு நினைவு வரும் பொழுது சுமையாக வருதுன்னா துன்பப்படும் பொழுது சுமையாக தெரியும். அதே மாதிரி மனசு சரியில்லை அப்படின்னு சொன்னா நினைவு நல்லதா இருக்குமாண்டா, எவ்வளவுதான் மகிழ்ச்சிக்குரிய சம்பவங்கள் நடந்திருந்தாலும் நம்முடைய மனசு சரியில்லை அப்படிங்கும் பொழுது அதை மட்டும் மனசுல பிடிச்சிருக்கு, எங்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய எண்ணங்களே வந்து மோதுனாலும் அதெல்லாம் விடுத்துட்டு மனசு என்ன சொல்லணும்னா அதையே புடிச்சிட்டு அலைவாங்க பாருங்க. அதுல இருந்து எல்லாம் விடுபடுவதற்குரிய ஒரு யோக கல்விதான் மனவளக்கலை. இதுல ஆண் பெண் பிரிவு எல்லாம் கிடையாது, மனசுனா எல்லாருக்கும் ஒரே மாதிரிதாங்க இருக்கும். அப்படி ஒரு மனதை நமக்கு சாதகமாக நமக்கு வலிமை மிகுந்ததாக பாரம் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டதுல முதலாவதாக இருப்பதுதான் உடல் நலம். அப்ப உடல் சுமையாக இருக்கக்கூடாது. பாரதி சொல்றாரு, விசையொரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் சொல்றாரு. எப்படி ஒரு பால்ல அப்படியே காத்து அடிச்சுட்டு அப்படியே தட்டி விட்டோம்னா அது அப்படியே பறந்து போயிட்டே இருக்கும், அது மாதிரி எடை இல்லாமல் சுமை இல்லாமல் எளிதாக அந்த பந்து மாதிரி நம்மோட உடம்பு நாம சொல்படி கேட்கணுமா. நம்மோட சொல்படி இந்த உடம்பு கேட்டு இருந்துச்சு அப்படின்னா நோயே வரக்கூடாது அப்படிங்கிறது இல்ல, நாம் அதை எப்படி கையாளுறோங்கிறது தெரிஞ்சதுன்னா அது நமக்கு சுமையா இருக்காது, மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப சொல்லுவோம், எனக்கு வந்து எந்த தண்ணி குடிச்சாலும் ஒன்றும் செய்யாது, எனக்கு வந்து எங்க குளிச்சாலும் ஒன்றும் செய்யாது, எனக்கு என்ன சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது. இந்த ஒண்ணு செய்யாத சொல்லும் பொழுது ஒரு சிலர் பார்ப்பாங்க, அது என்ன ஒரு உடம்பு இப்படி இருக்கு, அதை நினைச்சு நினைச்சு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனால் நம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நம்மை பற்றி எண்ணும் பொழுதே நமக்கு நினைவு நல்லதாக இருக்கும். ஒரு விஷயம் நம்மை பற்றி நாம் எண்ணும் பொழுது, இன்னொரு விஷயம் என்னவென்றால் நாம் பிறர் மனதில் எந்த அளவிற்கு பதிஞ்சிருக்கிறோமோ அவர்கள் நம்மை எண்ணும் பொழுது நினைவு நல்லதாக இருக்க. இந்த ரெண்டு புறமும் நல்லதாக இருப்பதற்கு உரிய முயற்சி தான் மனவளக்கலை. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நீர்த்துன்னு வள்ளுவர் சொல்றார். அந்த உள்ளுவதை எல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னா எதையெல்லாம் நாம எடுத்துக்கிறோமோ எதையெல்லாம் நாம எண்ணுகிறோமோ அந்த உள்ளுவது எல்லாமே உயிர் உள்ளலாக இருந்தது அப்படின்னா அது பிரதிபலிச்சது பதியுது மீண்டும் பிரதிபலிக்குது பதிஞ்சுட்டே இருக்குதுன்னா இந்த நினைவு நல்லதுதான். ஒரு இட்லி சட்னி சாம்பார் கொண்டு வந்து வைக்கிறாங்க, சாப்பிடுறோம் அல்லது பிறருக்கு கொடுக்கறோம், அதுல சட்னில மட்டும் கொஞ்சம் உப்பு கூடியிருக்கு, சாப்பிடுறவங்க சும்மா இருப்பாங்களா? சாம்பாரும் இட்லியும் நல்லா இருக்கு, இட்லியும் சாம்பாரையும் வச்சு சாப்பிட்டுட்டு சட்னியே ஓரமா வைப்பாங்களா? இல்ல தொட்டு பார்த்து சாப்பிட்ட உடனே சட்னில உப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லுவோமான்னு கேட்டா, இங்க எது அதிகமாக பதிஞ்சு பதிஞ்சு பிரதிபலிச்சு வெளிப்படுத்திட்டே இருக்குதுன்னா நெகட்டிவ் தான். அந்த பார்த்த உடனே குறை சொல்லக்கூடிய தன்மை அதிகமாகவே நம்மிடம் பதிஞ்சிருக்கக்கூடிய பழைய பழக்க பதிவு உடனே என்ன சொல்லுவோம், ஏன் இப்படி சட்னி அரைச்சிட்டு இருக்க, ஏன் இப்படி உப்பள்ளி போட்டிருக்க, கடல்ல கூட உப்பு குறைவா இருக்கும், எப்படி இவர் கமெண்ட் அடிக்கிறது அப்படித்தான், கடல்ல கூட உப்பு குறைவா இருக்கும், நீ அரைச்ச சட்னில அப்படி ஒரு உப்பு மனுஷன் சாப்பிடுவானா? அப்ப நம்ம இப்ப சாம்பார் சாம்பார்லாம் நல்லா இருக்கு, அப்ப சாம்பார் இட்லி சாப்பிட்டுட்டு அந்த உப்பு கூடிய சட்னி என்ன பண்ணிக்கலாம், விமர்சனம் பண்ணாமல் இருக்கலாமான்னு கேட்டா அறிவு அப்படி இருக்காது.
இந்த பழக்கத்துல வந்த நிலை அருத்தந்தை அவர்கள் சொல்றாங்க, பழக்கத்தில் வரக்கூடிய பழைய பழைய தேவையில்லாதவற்றை மாற்றி அமைச்சிட்டு புதுசா உள்ள புகுத்தி கொண்டு வரணுங்க. அப்படி கொண்டு வருவதற்குரிய மாற்று செயல்தான் தியானம். உடலளவில் பதிந்த பதிவுகளை மாற்றுவதற்கு எப்படி சாமிஜி உடற்பயிற்சி கொடுத்துட்டு புதுசு புதுசு புதுசா நம்மை பற்றி நாம் எண்ணும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். இது என்ன வாழ்க்கை, இது சரியில்லை, எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, அது அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும்னு கூட நம்ம பேசிட்டே இருந்தா நாமளும் அதுவும் மாறுவோம். அதுல இருந்து நம்ம விடுபடணும்னா நாம அங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்னெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் நாம பேச தொடங்கணும். இது வந்து அகசாய்வு பயிற்சியில நம்மளால வெற்றி பெற முடியும். அதனால சாமிஜி என்ன சொல்றாருன்னு கேட்டா, தவம் என்பது தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மனதை வலிமைப்படுத்தக்கூடியது, ஆனால் அதுவே தற்சோதனை என்று செய்து கொண்டே வரும் பொழுது நினைவை நல்லதாகவே நம்மிடம் தக்க வைத்துக் கொள்வதற்கு உரியது. அப்போ வினை தூய்மையா மாறும். மனசும் தூய்மை வேணும், வினை என்று சொல்லக்கூடிய செயலும் தூய்மை வேணும். அப்படின்னா தவமும் வேணும், தற்சோதனையும் வேணும். அப்படி தவம் செய்துட்டே வரும் பொழுது நம்முடைய மன அலைச்சுழல் வேகம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரே நாள்ல கிடையாது, ஏன்னா ஒரே நாள்ல அது குறைச்சி இருப்பதற்குரிய முயற்சியில நம்ம ஈடுபட முடியாது. எப்ப தவம் செய்ய தொடங்கி இருக்கோம், பெண்களுக்கு அதுவும் தவமே இல்லாத ஒரு காலம், அவங்க வெறும் பக்தி மார்க்கத்துல நினைச்ச சாமியை கும்பிட்டு அப்படியே விரதம் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை எல்லாம் தாண்டி அருத்தந்தை அவர்கள் பெண்களும் இதுல வரலான்னு சொல்லிட்டு அதுவும் இல்லறத்துல இருப்பவர்களும் வரலான்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஞான மார்க்கத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம்னா நம்ம ரொம்ப ரொம்ப குடுத்து வச்சிருக்கோங்க. அந்த குடுத்த ஒரு குடுப்பினை நம்மிடம் வருவதற்கு காரணம் நம்முடைய பெற்றோர். அப்படி வழி வழியாக யாரோ நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் எண்ணிய எண்ணம் உயர்வானது அர்த்தம். ஆனால் அது தன்னை உணரணும், தியானம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அங்கிருந்து வந்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு கருமையமாக நாம இருக்கிறோம். அப்ப நம்முடைய முன்னோர்கள் எண்ணிய எவ்வளவோ எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு கருமையம் நம்மிடம் கிடைச்சிருக்குதுங்கிறதே நாம செய்த புண்ணியம். அதனால இந்த பிறப்பை என்ன பண்ணணும், இதை எண்ணும் பொழுதே நாம நினைவு நல்லதாக இருக்கணும், நாம் மகிழ்ச்சியா இருக்கணும். என்னை நான் எண்ணுறேன்னா மகிழ்ச்சி, என்னுடைய பிறப்பை எண்ணுவதாக இருந்தால் மகிழ்ச்சி. அப்ப இந்த பிறப்பு என்பது நம்மிடம் தரப்பட்டதா கொடுக்கப்பட்டதா என கேட்டா, பிறப்பு என்பது நமக்கு வாங்கப்பட்டதெல்லாம் கிடையாது, கொடுக்கப்பட்டது, பிறரால் தரப்பட்டது என்றால் அதுதான் பரிசு. பரிசு வந்து பிறரால் தரப்பட்டதா இருக்கணும். தரப்பட்டது கொடுக்கப்பட்டது ரெண்டு ஒரே அர்த்தம் தான். வாங்கப்பட்டது இல்ல, இந்த பிறப்பு வாங்கப்பட்டதா, அங்க அப்பா அம்மாட்ட போய் நான் சொல்ல முடியுமா, எப்படியாவது என்னை பெற்றுக்கோங்க, எப்படியாவது என்னை பெற்று எடுத்துருங்க, ஒரு நாளாவது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கனவுல போய் கேட்டு வரம் வாங்கி பிறந்திருக்கிறான்னு கேட்டா, நானும் இல்லை, இங்க பிறந்திருக்கக்கூடிய யாரும் இல்லை. அப்ப இந்த பிறப்பு நிகழ காரணம் பெற்றோர். பெற்றோருடைய வினைப்பதிவை வாங்கி வந்த நாம இது கொடுக்கப்பட்டது பரிசாக என எண்ணுவதுதான் திருவாசகம் சொல்கிறது. தெய்வம் என்ன செய்யும் என்பதை திருவாசகத்தில் அழகாக சொல்லப்பட்ட வார்த்தை. ஏன்னா சிவனடியார்கள் எல்லாம் சிவ புராணம் என்பது தொண்டுதான். சிவபுராணத்தில் சொல்லப்பட்டது எல்லாமே சுத்தவெளி தத்துவமே. அந்த சுத்தவெளி தத்துவத்துல எப்படி இப்போ சாமிஜி இங்க ஒரு சங்கல்பம் நமக்கு கொடுக்குறாங்களோ அது மாதிரி திருவாசகத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனம் என்னவென்றால், வேண்டத்தக்கது அறிவோர் நீ அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் ஆணா பறக்கணும், பெண்ணா பறக்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. நமக்கு எது வேணுமோ அதை தந்ததே தெய்வம் தான். நான் போய் இப்படி பொம்பளையா பறந்துட்டேன, இல்லை நான் போய் ஒரு ஆம்பளையா பறந்துட்டேன், அதெல்லாம் வேணும். இது ஒரு பிறப்பு, அவ்வளவுதான். இந்த பிறப்பை பெறுவதற்கு காரணமாக இருந்தது பெற்றோர், அவருடைய வினைப்பதிவு. அதோடு முடிஞ்சு போச்சு அந்த கேள்விக்கு பதில். நான் கேட்டு வாங்கி வரவில்லை என்றால் இது பரிசு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது தகுதி. அப்ப தகுதி இருக்க போய்தான் நமக்கு இந்த பிறப்பும் இந்த பிறப்புங்கிற பரிசும் தரப்பட்டிருக்கிறது. இதை நான் எப்படி பயன்படுத்தணும், மிக நல்லதாக எண்ணும் பொழுதே மகிழ்ச்சியாக. அப்படி எண்ணும் பொழுதே மகிழ்ச்சி. அதுல அவர் முதல் வரி என்ன சொல்ற, வேண்டத்தக்கது அறிவோ நீ, வேண்ட முழுதும் தருவோர் நீ, வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில், அதுவும் உந்தன் விருப்பு அன்றே. அது கூட உன்னோட விருப்பம் தான். எனக்கு நீ எதை தர வேண்டும் என எண்ணி இருந்தாலும் அதுவும் உன்னோட விருப்பமா இருந்தா தான் அந்த விருப்பம். நான் என்னதான் சாப்பிடணுங்கிறது உன் விருப்பம். வீட்டுல கேட்பாங்க பாருங்க, இட்லியா தோசையா உன் இஷ்டம், காஃபியா டீயா உன் இஷ்டம். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, இந்த சரி கிட்டவா அந்த சரி கிட்டவா உன் இஷ்டம். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பழகும் பொழுது அந்த சுதந்திரம் அங்கதான் பாதுகாக்கப்படுகிறது.
உன் இஷ்டம் அப்படிங்கிற போது கேட்கறவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி, சொல்றவங்களுக்கும் ஒரு இலகுவாக இணக்கத்தன். இது வந்து யோகிகளுக்கு உரியது. ஒரு கணவனும் மனைவியும் யோகிகள் அப்படின்னா ஞானிகள். அந்த ஞானிகள் வந்து அப்படி தெருல நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அவர் வந்து முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கிறாரு அந்த முனிவர். அவர் முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு பொண்ணு நகை கிடக்குது, அங்க தங்கம். தங்கத்துல ஒரு பெரிய செயின் கிடக்குது. இவர் என்ன நினைக்கிறாரு, பின்னாடி வரக்கூடிய நம்முடைய மனைவி ஒரு துறவி. அந்த துறவியா இருக்கிற நம்முடைய மனைவி என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு தானே, அவ இந்த நகையை பார்த்தா ஆசைப்படுவா. அவளுடைய இந்த தவ வாழ்க்கை அதனால சலனப்படும், கலையும். அதனால நாம் அதற்கு உதவி செய்யற விதமாக அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. இவ்வளவு அந்த எண்ணிக்கிட்டே என்ன பண்றாரு, கால் இட்டு அந்த மண்ணால அந்த பொண்ணை மூடுறாரு. பொண்ணுங்கிற நகையை அவர் காலிட்டு எட்டி மூடுறாரு பாருங்க. அதை இந்த அம்மா பார்த்துருச்சு. பார்த்துட்டு இந்த அம்மா பின்னாடியே வந்து சொல்றாங்க, அவங்களுடைய எண்ணம் புரியுது, ஆனா பதில் எப்படி இருக்குதுன்னு கேட்டா, ஏன் மண்ணை மண்ணால் முடினீர்கள் கேட்க, ஏன் அந்த பொண்ணை மண்ணால் முடினீர்கள் கேட்கல. எண்ணம் பாருங்க, அவரோட எண்ணம் நினைவு வேற, இந்த அம்மாவோட எந்த ஒரு இடத்திலும் குற்றம் என்பதே இருக்காது. எல்லாரும் பிரயாணத்தை எண்ணி பார்த்தாலே வீட்டுக்கு வந்து நினைச்சு பார்க்கும் பொழுதே மனசு என்ன பண்ணும், சந்தோஷமா இருக்கணும். பத்துல எங்கேயா சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்தா சொல்லுவாங்க, அங்க ரெண்டு பேர் போட்டாங்க பாருங்க சண்டை, தாங்க முடியல அப்படின்னு சொன்னா, இவங்க அதை பங்கெடுக்கல, இவங்க அந்த காட்சியை பார்த்திருக்காங்க, பார்த்த காட்சி இவர்களுடைய கருமையத்துல பதிஞ்சிருக்கு, பதிஞ்சதை மீண்டும் வீட்டுல வந்து பிரதிபலிக்கும் பொழுது, வீட்டுல அது சம்பந்தமாக பேசும் பொழுது என்ன நடக்கும், அப்படியா அப்படிலாம் இருக்கிறாங்களா தேவையில்லாம. ஆனா இதே ஒரு நல்ல விஷயமாக இருந்தால் அதையும் நம்ம வந்து சொல்லும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது பாருங்க. அது மாதிரிதான் நம்மோட மனமானது எப்பொழுதெல்லாம் நம்மை பற்றி எண்ணுகிறதோ அப்பொழுதெல்லாம் உயர்வாக எண்ணுதல் முதல் கட்டம். இது இந்த வாழ்க்கை, இந்த பிறப்பு தரப்பட்ட பரிசு. அப்ப எடுத்துக்கொண்ட பரிசை நான் எப்படி பயன்படுத்துகிறேன், மிக சரியாக, மிக சரியாக பயன்படுத்தி வாழ தெரிந்தால் அந்த வாழ்க்கை இனிமையா இருக்கும். அப்படி இனிமையாக இருக்கும் பொழுது மன அலைச்சுழல் வேகம் ஒரே நாளில் குறைந்து 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 செட் ஆகுமான இல்ல, பல தலைமுறைகளாக எண்ணிய எண்ணத்தை இந்த கருமையும் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தும் பொழுது, பல தலைமுறைகளாக தியானம் செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் நம்மிடம் இருந்து செயலுக்கு வர மாதிரி உள்ள மயக்கம் இருக்கும்.
சூழ்நிலை மயக்கம் இருக்கும், அறியாமையின் காரணமாக செய்த செயல்பதிவு இருக்கும். அதெல்லாம் தாண்டிதான் நாம இந்த தியானத்தை செய்ய போறோம். அப்போ பெற்றோர் தவம் செய்திருந்தால் குழந்தைகளுக்கு அந்த தவம் எளிதாக கிடைக்கும். அவர்களுடைய குழந்தைகள் தவம் செய்யும் பொழுது பேர குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு அமர்ந்த உடனே தவம் சித்திக்கும். அது கருமயத்தின் வழியாக வந்துட்டே இருக்கக்கூடிய சூழல் இப்பதான் உருவாயிருக்குது. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, என் பேர பேசியெல்லாம் நான் தியானத்துக்கு அனுப்பிட்டு இருக்கிறேன், யோகாக்கு அனுப்பிட்டு இருக்கிறேங்கிற சொல்லி இப்போ இந்த தலைமுறையில கொஞ்சம் கொஞ்சம் கேட்க முடியுது. ஆனா நாங்க தியானம் எடுக்கும் பொழுது 26 வருடங்களுக்கு முன்பு தியானம் எடுக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னா, எங்களை மாதிரி இருக்கிறவங்க வெறுமன கணவன் மனைவி அவங்க மட்டும்தான், அவங்கவுங்க குழந்தைங்களை முடிஞ்சா தள்ளி விட்டோம். அதுக்கப்புறம் ஆனா அவர்களுடைய குழந்தைகள் தவம் செய்யும் பொழுது இப்ப நமக்கு சந்தோஷமா இருக்குதுன்னா, சாமிஜி என்ன சொல்றாருன்னா, வழி வழியாக இது வர வேண்டும். இதைத்தான் வள்ளலார் வாழையடி வாழைன்னு சொன்னார். அப்போ இந்த கருமயத்தில் இருக்கக்கூடிய வினைப்பதிவுகளை தாண்டி நம்ம தவம் ஏற்றும் பொழுது நம்மிடம் வரக்கூடிய மனமாற்றம் எதை எண்ணினாலும் நல்லதா இருக்கும். அப்படி எல்லாவற்றிலும் குறை கண்டு கொண்டே இருந்தால் நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் எல்லாம் இருந்தும் அது வெளிப்படுவதே இல்லை. பறை ஒளியால் சங்கீதம் பயனற்று காண்பது போல்னு சாமிஜி எழுதுறார். நல்ல வீட்டுக்குள்ள உட்காந்து அப்படி ஜெயா டிவில ஒரு தேன் கிண்ணம் பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கிறோம். அப்படியே தேன் கிண்ணத்துல போற பழைய பாட்டு, அது மெலோடி சாங்ஸ் ஓடிட்டே இருக்கு. நம்மையும் அறியாம மெய்மறந்து கட்டுட்டே இருக்கிறோம். இப்ப ரோட்ல ஒரு பறை ஒளி டம 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 டமனு அடிச்சுட்டு போறாங்க ஒரு விளம்பரத்துல. இப்ப இந்த பறை ஒளி டம 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 அடிச்சுட்டு போகிறது ரோட்லதான், ஆனா இங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாடல் சத்தம் நமக்கு அதுக்கு கேட்காது. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, மெலோடி சாங் இங்க இதுவும் ஓடுது, அங்க பறை ஒளியும் டம டமனு ரோட்ல அடிச்சுட்டு போகுது. இப்ப அந்த பறை ஒளி எப்படி இந்த சங்கீதத்தை இல்லாமல் போக செய்கிறது? ஆனால் அது இருக்கிறது. பறை ஒளியால் சங்கீதம் பயனற்று இருக்குது. அதுபோல் குறை காணும் அறிவில் நற்குணங்கள் அமைந்திருக்கும், ஆனால் வெளிப்படாது. நான் ரொம்ப நல்லவங்க, ஆனா ஏன்னே தெரியல என்னை எல்லாரும் தப்பு தப்பாதான் சொல்றாங்க. அந்த சொல்லும் முறை ஒண்ணு இருக்குது பாருங்க. நாம் ஒருவரை சொல்லும் ஒரு சொல் அவர்களிடம் பிரதிபலிக்கும் பொழுது, அதை எண்ணி பார்க்கும் பொழுது அந்த நினைவு நல்லதா இருக்கும். நாம் ஒருவரிடம் ஒரு செயல் திருத்தம் சொல்லும் பொழுது, அவங்க சொன்னாங்க ஆனா மனசு நோகாம சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, நான் அதை ஏத்துக்கிட்டேன். நாம் அந்த மாதிரியாக நாம ஒரு செயலை திருத்தம் பண்றோம், ஒரு சொல்லாக குழந்தைகளை திருத்துறோம்னா கூட காயப்படுத்தாமல். அப்ப குறை காணும் அறிவில் நற்குணங்கள் அமைந்திருக்கும், இருந்தும் பிரயோஜனம் இல்லை. எப்படி அந்த பறை ஒளி போனதுக்கு அப்புறம் தான் மீண்டும் மெலோடி சாங் வீட்டுக்குள்ள வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், அமைதியா கேட்க முடியும். அப்ப அதுவரையிலும் ஜெயா டிவி அது ஊடிட்டே தான் இருக்குது. அந்த பாடலே முடிஞ்சுக்கு, அடுத்த பாட்டு வருது. இது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பாடல் பாடிக்கொண்டிருந்தாலும் அனுபவிக்க முடியவில்லை, இது உள்ளடங்கி இருப்பது போல நம்முள் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் உள்ளடங்கி இருந்தாலும் நான் பறை ஒளி மாதிரி குறைகளையே சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த நினைவு நல்லதாக இருப்பது இல்லை. ஆனால் அருத்தந்தை அவர்கள் எங்கிருந்து இதை மாற்றி கொண்டு வர தொடங்குகிறார்கள் என்றால், இங்கு எல்லாமே மிக மிக உயர்வானதுங்க. நம்மிடம் இருப்பது 3 காந்தம். ஒன்றே நம்முடைய ஜீவ காந்தம், இன்னொன்று வான்காந்தம், இன்னொன்று நாம இந்த வான்காந்தத்துக்கும் ஜீவகாந்தத்துக்கும் இடையில இப்ப நம்மளை இணைச்சிட்டு இருக்கு பாருங்க, மின்காந்தம். இந்த மின்காந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த மின்சாரத்தை வச்சுக்கிட்டு தான் இப்ப நாம என்ன பண்றோம் கேட்டா, செல்லு வழியா பேசிட்டே இருக்கிறோம். விஞ்ஞானத்தை நேர்முறையாய் பயனாய் கொள்வோம் என அருத்தந்தை சொன்ன மாதிரி, நாம இதை நேர்முறையாக பயனாக வச்சுட்டு இப்ப நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த வான்காந்தம் என்பது பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்குது. ஜீவகாந்தம் என்பது அந்தந்த உயிரினங்களுக்குள்ள கருமையம்ங்கிற மையத்தை வச்சுட்டு சுத்திக்கிட்டே இருக்குது உடம்புக்குள்ள. அப்படி உடலில் இருந்து வெளியேறக்கூடிய இந்த ஜீவகாந்தம், இந்த மின்காந்தம் என்று சொல்லக்கூடிய செல்லோடு தொடர்பை ஏற்படுத்தி நீங்கள் எங்கெல்லாம் கேட்டு இருந்து கேட்கிறீங்களோ அங்கெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடிய அலை இருக்கு. இதை வந்து கருவி கொண்டு நாம பயன்படுத்துறோம். ஆனால் நமது எண்ணம் இருக்கு பார்த்தங்க, நம்முடைய நினைவு, அந்த ஜீவகாந்தம் எந்த கருவியும் இல்லாமலே தொடர்பை ஏற்படுத்தும். ஒருவரை பற்றி நாம் உயர்வானவராக எண்ணிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா, அவராகவே நம்மால அந்த குணாதிசயங்களை பெற முடியும். அதற்கு உதவி செய்வதுதான் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய காந்த ஆற்றல். சாமி சொல்வது வான்காந்த ஆற்றல், இதுவே பொதுவாக சொல்வது பிரபஞ்ச ஆற்றல். இந்த பிரபஞ்சம் என்பது
எப்பொழுதுமே நம்மோட இணைஞ்சுதான் இருக்கு. பிரபஞ்சம் என்பது புரியாத ஒரு வார்த்தை இல்ல. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ணு இவர்களின் ஒட்டு மொத்தமாக நிரம்பி இருக்கக்கூடியது பிரபஞ்சம். இப்படி ஒட்டு மொத்தமாக பஞ்சபூதங்களின் தொகுப்பை கொண்டு இந்த பூமி நிரம்பி இருக்கு. பஞ்சபூதங்களின் தொகுப்பை கொண்டு நாமளும் உயிரோட இருக்கிறோம். இந்த உயிர் வாழ்வதற்கும் பஞ்சபூதங்கள் தேவை. தண்ணி குடிக்கிறோம், சாப்பிடுறோம், பூமியின் மையத்திலிருந்து வெப்பாற்றலை எடுக்கிறோம். ஆக அது இல்லாமல் நான் இல்லை என்ற நிலை எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. அப்படி ஒரு பிரபஞ்ச காந்த சக்தி எல்லாவற்றுக்குள்ளும் ஊடுருவி அப்படியே நிரம்பி வெளியில போயிட்டும் வந்துட்டுமா இருக்கும். காற்று மாதிரி, காற்று எப்படி ஒரு ஜன்னல் கதவை திறந்து வச்சா உள்ள வந்துட்டு மறுபடியும் அது வெளியில ஒரு ஓட்டம் இருந்துட்டே இருக்குமோ, அது மாதிரி இந்த பிரபஞ்ச சக்தி ஒவ்வொருவருக்குள்ளும் சென்று வெளியில் வர தயாரா இருக்கு. ஆனால் அங்கு உணர்வு நிலை, உணர்ச்சி நிலைன்னு ரெண்டு இருக்கு. அந்த உணர்வு நிலையில இருப்பதற்கும் உணர்ச்சி நிலையில் இருப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தின்படி இந்த பிரபஞ்ச காந்த சக்தி ஊடுருவி நிரம்பக்கூடிய தன்மை அங்கு. உணர்ச்சி நிலையில டென்ஷன்ல இருந்தா அது தடை. உணர்வு நிலை என்று சொல்லக்கூடிய அமைதி நிலையில நாம இருந்தால் அதை நம்மால் உள்வாங்க முடியும். அப்படி உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது சாதாரணமாக சராசரியாக இருக்கும் ஒரு நபரால் அதிகமாக சிந்திக்க முடியும். அதே சமயத்தில் தன்னுடைய மன ஆற்றலை, அறிவு ஆட்சி தரத்தை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். அதற்கு பிரபஞ்ச காந்த சக்தி உதவி செய்யும். அதுதான் இறைநிலை, அதுதான் தெய்வம், அதுதான் இயற்கை, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்ப பிரபஞ்ச சக்தி இங்கு முழுக்க நிரம்பி இருக்கிறதுனால அதை நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் எனும் மனசை கொண்டு நம்மால தொட முடியும். அப்படி தொடுவதற்கு பிரபஞ்சத்திற்குன்னு ஒரு அலைச்சுழல் வேகம் இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள நாமளும் போகணும்னா அதற்கு கண்டிப்பாக ஒன்று தியானம் செய்யணும், இல்லைன்னா மந்திர வழிபாட்டின் மூலமாக அதை கொண்டு வந்தாங்க. மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க கோயில்ல. சில கோயில்களுக்கு போனா மனசு தன்னான அமைதியா இருக்கும். நாம இருந்த இடத்துல இருந்தே தியானம் செய்ய 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 நம்முடைய மன அலைச்சுழல் வேகம் குறையும் பொழுது பிரபஞ்ச காந்த ஆற்றலின் தன்மை இயல்பாக நமக்குள்ள தொடர்பை ஏற்படுத்தி உள் நிரம்பும். அப்படி நிரம்பும் பொழுது நமக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும், அறிவாட்சி தரம் கிடைக்குது. அப்ப சராசரி மனிதர்களாக இருப்பவர்களை விட நாம ஒருபடி இன்னும் வளம் மிகுந்தவர்களாக, மகாத்மா காந்தியிடம் கேட்ட மாதிரி, எப்படி இந்திய மக்களை நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறாங்களா, என்ன பண்ணு நீங்க வசப்படுத்துனீங்க. அப்போ மகாத்மா காந்தி சிரிச்சுட்டே சொன்னது, அடிச்சா கீழே விழும் உடல் நான், ஆனால் நான் உடல் அல்ல, நான் ஆன்மா என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். எனது தியானத்தின் மூலமாக நான் ஆன்மபலம் தெரிஞ்சிருக்கிறேன் சொன்னார். அந்த ஆன்மபலம் தான் அவர் வெள்ளேனே வெளியேறி என சொல்லுவதற்கு உரியதாக அமைந்தது. அவரிடமிருந்து எழுந்த நல்ல எண்ணம், நல்ல நினைவு, சுதந்திரம் என்ற உணர்வு ஒவ்வொருவரின் கருமையத்திலும் மோதி 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 பிரதிபலிக்கும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே சுதந்திரம் வாங்கி கொடுப்பதற்கு காரணமாக அமைந்தது. அதற்குரிய போராட்டம், இழப்புகள் அதிகமாக இருந்தாலும் கூட வெற்றி பெறுவதற்கு காரணம் அவருடைய மனோ வலிமை. அவர் சொல்றாரு உப்பு சத்தியா கிரகத்துல, அடி வாங்கி திருப்பி அடிக்காத. அடி வாங்குறவருக்கு இருக்கிற மன வலிமை தாங்க அதிகம் அடிக்கிறவரை விட. அப்ப எதிர்த்து அடிக்க முடியும், ஆனால் அடிக்காமல் இருந்திருக்கக்கூடிய அந்த அகிம்சையை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது ஆன்ம பலம் என்றால், அப்பேற்பட்ட ஒரு ஆன்ம பலத்தை ஒவ்வொரு மனிதரும் பெற வேண்டும். அப்படி பெறும் பொழுது இன்னைக்கு இருக்கு பாருங்க, இந்த சூழ்நிலையில எல்லாம் நம்மை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி கொள்ள முடியும். அப்படி வெற்றி கொள்ளும் பொழுது பொருளாதாரம் என்பது ஒரு புறம், அது ஏற்றத்தாழ்வை தரும். ஆனால் ஆன்ம பலம் நம்மிடம் இருந்தால் அதையும் சரி செய்ய முடியுங்கிற தன்மை நமக்குள்ள இயல்பா வந்துடும். அப்படி ஒரு சராசரி மனிதராக இல்லாமல் ஆன்ம பலம் மிகுந்தவர்களாக வருவதற்கு தியானம் பண்ணும் பொழுது நம்மிடம் இணையக்கூடிய பிரபஞ்ச காந்த சக்தியும் ஒரு காரண பொருளா இருக்கு. அந்த பிரபஞ்ச காந்த சக்தியை நமக்குண்டாக ஆக்னை துரியும் இந்த நிலையில கொண்டு வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்கள்லயும் அந்த ஆற்றல் நிரம்பி வழிந்து தன்னுடைய தன்மையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது முழுக்க முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். அப்படி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வரும் பொழுது ஏற்படக்கூடிய மன மாற்றம் எதை நினைச்சாலும் நல்லது, எதை பார்த்தாலும் நல்லது, எதை சொன்னாலும் நல்லது. அததான் திருமந்திரம் சொல்கிறது, யாவருக்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவருக்குமாம் பசிவிற்கு ஒரு வாய் இறை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு பிடி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி, யாவருக்குமாம் ஒரு இன்னும் உரைதானே. இந்த இன்னுரை கொடுப்பதற்கு பொருள் தேவையில்லை. பச்சிலை என்றால் பறிக்க வேண்டும், தேடி அலையணும்.
பசிவிற்கு ஒரு வாயிரை கொடுப்பதற்கு கையில இருந்தாதான் கொடுக்க முடியும், இல்லைன்னா இல்ல. உண்ணும் போது ஒரு பிடி, யாரா சாப்பிடும் போது வந்தாதான் கொடுக்க முடியும், சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் வந்தாங்கன்னா கூட முடியாது. இதெல்லாம் பொருள் சார்ந்து பொருள் சார்ந்து. ஆனால் யாவருக்குமாம் ஒரு இன்னுரைதான என்பது மனம் சார்ந்தது, அது நினைவு சார்ந்தது, அது எண்ணம் சார்ந்தது. அந்த எண்ணம் சார்ந்து நினைவு சார்ந்து இருக்கக்கூடிய நல்லது வேண்டும் ஒரு நிலையில் என்றால் பிறருக்கு கொடுக்க, நான் என்னிடம் இருந்தாதானே பிறருக்கு கொடுக்க முடியும். என்னிடம் நல்லதை நான் நிரப்பி வச்சுட்டே இருந்தாதான் அது பிரதிபலிக்கும் பொழுது நல்லதாக இருக்கும். அப்படி நல்லதாக இருப்பதற்கு உரியது முதல்ல கையில் எடுத்துக்கிறது உடற்பயிற்சி என்றால், உடல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன், வாழ்க்கை நல்லா இருக்குங்க. பிரச்சனை அது ஒரு ஓரமா போயிட்டே தான் இருக்கு, அதே நினைச்சிட்டு கவலைப்பட முடியுமா? கடல் எல்லாம் எப்போ ஓயிறது, நான் எப்போ குளிக்கிறது, அது மாதிரி அதுபாட்ட பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கு. கடலுக்கு போனா குளிச்சுட்டு வர வேண்டியதான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்ற மாதிரி, இந்த நினைவு நல்லது என்பது நம்மிடத்தில் எப்பொழுதுமே இருப்பதற்கு உரிய மன அலைச்சுடலை வரவழைத்துக் கொள்வதுதாங்க தியானம். அப்படி தவம் பண்ணும் பொழுது நம்முடைய மன அலைச்சுடல் வேகம் ஆழ்வால இருக்கும். அந்த ஆழ்வால இருக்கும் பொழுது நாம் பிறருடன் எளிதாக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். நாம் வார்த்தைகளாக சொல்ல வேண்டிய சில விஷயங்களை எண்ணத்தால சொல்லி ஜெயிச்சிடலாம். பையன் ஓடி ஆடி விளையாடிட்டே இருக்கான், படிக்கவே வரலன்னா நீங்க அப்படியே வாசல்ல நின்றுட்டு வாழ்க வளமுடன் நினைச்சிட்டு கொஞ்சம் ஆர்கனையை கவனிச்சுட்டு அந்த அலைச்சுழல் வேகத்தை குறைச்சிட்டு நீங்க என்னன்னீங்கன்னா வந்து படிப்போம். நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கேட்கல, அப்போ என்ன ஃப்ரீக்வன்சி மேல ஏறும். ஃப்ரீக்வன்சி 14 தொடும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய காந்த ஆற்றல் சிதற தொடங்கும். அப்ப பிரபஞ்ச சக்தியை நாம் அந்த இடத்துல தொடர்பே கட்டாயிரும். அப்ப நமக்குரிய ஒரு சுயமாக இருக்கக்கூடிய ஆற்றல் அது பலவீனப்படும். அப்ப பலம் மிகுந்த பிரபஞ்சத்தோடு நம்மை நாம் எப்பொழுதுமே இணைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மன அலைச்சுழல் வேகம் குறைஞ்சிருக்கணும். அப்படி குறைந்த நிலையில நம்ம ஆக்னையிலே இருந்துட்டு, இப்ப ஆக்னை தவம்னா கண்ணை மூடிட்டே தவம் பண்ணிட்டு இருக்கிறது இல்ல, உருவ மத்தியில ஒரு சின்னதா ஒரு கவனம் அவ்வளவுதான். இது எல்லா வேலைகளையும் செய்து பழக பழக அலைச்சுழல் வேகம் கூடுறதே இல்லை. அப்படி குறைஞ்ச நிலையில நான் பிறரிடம் நம்ம சொல்ற மாதிரி குடும்பத்துல, வெளியில, இல்ல நான் சொன்ன மாதிரி பஸ்ல, எந்த ஒரு இடத்துலயே நாம போயிட்டு அனுபவிச்சுட்டு மீண்டும் அது நம்மிடம் பிரதிபலிக்கும் பாருங்க, அந்த நினைவு நல்லதாக இருந்தால் கருமையம் முதல்ல கலங்கப்படாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா நடக்கும், இப்ப ஒரு போன் இருக்கு, இப்ப ஒரு கிட்ட பேசணும் அப்படின்னா போன்ல என்னெல்லாம் இருக்கணும் கேட்டா என்ன சொல்லுவாங்க? என்னங்க நீங்க இந்த காலத்துல இருக்கிறீங்க, போன் இருந்தா என்ன இருக்கும்? சிம் கார்டு இருக்கும், நம்பர் வேணும், காசு வேணும், எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். சார்ஜ், ஆமா சார்ஜ் எல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் 100 இருக்கு சார்ஜ் எல்லாம். இப்ப எல்லாமே இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறோம். அப்ப எதுக்கு போனை போட வேண்டியதானே? போனை போட்டு முதல்ல மெசேஜ் அங்க சொல்லு. இப்ப போனை போடுறாங்க, நாட் ரீச்சபிள் அப்படின்னு வருது. அப்ப இங்க சொல்றாங்க காசு இருக்கு, போன்ல சார்ஜ் இருக்கு, எல்லாம் இருந்தும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய டவர் அங்க இல்ல. இந்த டவர் என்பது நம்முடைய மன அலைச்சுழலை அந்த இடத்துல நாம எடுத்துக்கணும். அப்ப அவங்க சொல்றாங்க அவர் எங்க இருக்கிறாரு? தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார், சிறிது நேரம் கழித்து முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பதில் வந்துருது. இப்ப எதிரெதிரில ஒருத்தங்க இருந்து ஒரு போனுக்கு இன்னொரு போன் பேசுறாங்க அப்படின்னா, எதிரெதிரில இருந்தாலும் நாம பண்ணக்கூடிய அந்த போனானது டவர் போயிட்டு தான் அவருக்கு போகுதுங்கிறது நமக்கு தெரியும். இப்ப எதிர நேர நேர அரைடி தூரத்துல இருந்தா கூட போனுக்கும் போனுக்கும் கனெக்ஷன் கேட்டா கிடையாது. போன் என்பது அது ஏர்டெல்லாம் நேர ஏர்டெல் டவர் போயிட்டு இவர் என்ன நிலையில இருக்கிறாங்கிறத பார்த்துட்டு மறுபடியும் டவர்ல மோதி நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதா அந்த அலையோட வேலை. அப்ப நம்ம போன் அப்படியே கரெக்டா ஆன் பண்ணிட்டு நம்பர் எல்லாம் போட்டுட்டு காதுல வச்சிருக்கிறோம், போற அலை கண்ணுக்கு தெரியுதான்னு கேட்டா தெரியாது, ஆனா ரிங் டோன் தெரியும். அவங்க என்ன ரிங் டோன் வச்சிருக்காங்க, அவங்க போனா என்னது பாட்டு வச்சிருக்காங்க, இல்ல நம்ம இங்க இருந்து போறது ஏதோ ஒரு ரிங்ல போயிட்டே இருக்குது பாருங்க, சப்தம் தெரியும். அப்புறம் அது பதில் வாங்கி நம்மட சொல்றதுன்னு தெரியுதுன்னு கேட்டா, இதுக்கு இடையில ஊடுருவி சென்று கொண்டிருப்பது அலை இயக்கம். அந்த அலை இயக்கத்துல நாட் ரீச்சபிள் என வரும் பொழுது ஒரு சின்னதா நமக்கு ஒரு எரிச்சல், எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே, ஒரு நல்ல செய்தி சொல்லலாம்னு நினைச்சேன். அப்புறம் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம், அவங்க அந்த வலைக்குள்ள அந்த அலைக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. அந்த நெட்டுக்குள்ள வந்த உடனேயே நமக்கு ஒரு மெசேஜ் வருது, உடனே நாம அவங்களை தொடர்பு கொள்றோம். இது வந்து இயல்பா ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால்
இது இந்த முறை இல்லைனாலும் அடுத்த முறை அடுத்த முறை பேசிட்டு இல்ல நான் அவங்க போன் போட்டேன்னா நாட் ரீச்சபிள்னு வருது எங்க இருக்கான்னு தெரியல. நீங்க இந்த மெசேஜை சொல்லிருங்களேன் அப்படின்னு இன்னொருத்தவங்களை கூட கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், மெசேஜ் பாஸ் பண்ணி விட்டுறலாம். ஆனா நம்முடைய மன அலை அப்படி இல்லை. நம்முடைய மன அலை கரெக்டா எட்டுல ஆல்பால இருந்தா நாட் ரீச்சபிள் என்பது இல்லை. ஆனால் அது எப்பொழுது 13 தாண்டி போகுதோ அப்பொழுது நாட் ரீச்சபிளை தவிர வேற எதுவுமே இல்லை. நாம் அருகருகில் இருந்தாலும் மன அலைச்சுழல் வேகம் வேறுபட்டு இருந்தால் அவருடன் நாம் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த மனசுடன் மனசு இணையாது. ஆனால் அவர் அயல் நாட்டிலேயே இருந்தாலும் பத்தனம் பாருங்க, இப்போ நீங்க அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க அவங்க நேற்று என்னை பத்தி கேட்டாங்க, ஆமா உங்களை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நாங்க வந்து உங்களை ஸ்ரீலங்கால நீங்க பேசும்பொழுது கேட்டோம், எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, அந்த மனம் ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறைய பேசும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பொதுவா பாராட்டுனா அது பெண்களுக்கு கேட்கவே வேண்டாம், ஆனா எப்ப பார்த்தாலும் பாராட்டிட்டே இருந்தாலும் அது நல்லா இருக்காது. இருந்தாலும் ஒரு அறிமுகமாகும் பொழுது ஏற்கனவே என்னோட ஸ்பீச் அவங்களுக்கு அறிமுகமாயிருக்குன்னு தெரிஞ்சிட்டப்ப எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அப்போ சில்லங்கால போய் 7 ஆண்டுகளாக போயிட்டு போயிட்டு வருவேன், ஆனா சர்வீஸ் பண்ணும் பொழுது நிறைய பேர் கேட்பாங்க, எப்படிங்க உங்களால வந்து குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்து இருக்க முடியுது, தனி ஒரு லேடியா வந்து இந்த அறிவித்திரு கோயில வந்து இருந்து சமைக்கிறதுக்கு ஆள் இருக்கும், கீழே வாட்ச்மேன் இருப்பாரு, பகல்லாம் கிளாஸ் நடக்கும், இப்படி உங்களால இப்படி இருக்க முடியுது, 7 மணிக்கு மேல யாருமே அறிவித்திரு கோயில இருக்கிறது இல்லை, ஆனால் நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அதனால நாங்க பயிற்சி நடத்துவேன் தவம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா அலை சுழல் வேகம் குறைஞ்சிருக்கும் பொழுது நம்ம கடல் கடந்து இருந்தாலும் அவருடைய மனசோடே நம்ம இணைஞ்சிருப்போம். அதுதான் இந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணோம், ஒரு இணைப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அந்த நாட் ரீச்சபிள்ங்கிறது இல்லாமலே இருந்தா அவர்களோட நாம இருக்கிற மாதிரியும் அவர்களுக்கு நாம அவர்களோட இருக்கிற மாதிரி தோன்ற மாதிரி நம்முடைய அவங்க இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். அப்ப ஒருவருக்கொருவர் பிரிஞ்சு இருக்கிறது சேர்ந்து இருக்கிறதுங்கிறத விட அது உடலா இருக்கக்கூடியது, ஒருத்தர் ஒருத்தர ஊரு பருப்பொருளா பார்த்துட்டே இருக்கிற பாருங்க, உருவமாக அந்த உருவமாக பார்த்துட்டு இருக்கிறது என்பது மகிழ்ச்சி தான். ஆனாலும் சில நேரங்களில் பல மாதங்களாக பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்குரிய ஒரு சூழல் வருமானால் அவர்கள் தியானம் செய்ய நபர்களாக இருந்தால் ஒருவருடன் ஒருவர் இருக்கும் நிலையே இருக்க முடியும். அதற்குரிய மன அலை தாங்க ஆல்பா செய்து, அந்த ஆல்பால நாம இருக்கும் பொழுது நம்முடைய மன அலைச்சுழல் வேகம் குறையுது, அவர்களை நாம எண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும், பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு துக்க உணர்வு நம்மிடம் வராது. அப்ப நினைவு நல்லது எப்பெல்லாம் வரும், எப்பெல்லாம் மன அலைச்சுழல் வேகம் குறைஞ்சிருக்குதோ அப்பொழுது நல்லது, அவர்கள் செய்த நல்ல செயல்களே நம்மிடம் மோதி மோதி பிரதிபலிச்சுட்டே இருக்கும் என்றால் எப்பொழுது நாட் ரீச்சபிள் இல்லையோ அப்பொழுது மெசேஜ் உடனே பாஸ் ஆயிடும். அப்படி மெசேஜ் பாஸ் ஆவதற்கு நம்முடைய எண்ணங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு எல்லா நேரங்களிலும் முடியாது என்றால் தியானம் பண்ணும் ஒரு நேரம் நம்ம சொல்றோம் பாருங்க அந்த வார்த்தை. ஏன்னா மற்ற நேரங்கள்ல எல்லாம் வேலை பார்த்துட்டே இருப்போம், ஆல்பாலே இருந்துட்டு அப்படி மௌனமா இருந்துட்டுலாம் எல்லாராலையும் இருக்க முடியாது. ஏன்னா வீட்டை வேலை பார்க்கணும், வீட்டு தேவைகளை எல்லாம் நிறைவு செய்யணும், பிறரின் தேவைகளை நிறைவு செய்து தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வாழக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இனம் மனித இனத்துல பெண்ணினம் மட்டும்தான். அப்படி ஒரு பெண்மையை முக்கியமா வச்சுட்டு இருக்கக்கூடிய நாம பிறர் தேவைகளையே தான் நினைச்சிட்டே இருப்போம். நம்மளோட தேவைகளை நாம நிறைய நினைக்கமான்னு கேட்டா இல்ல. சாமிஜிட்டு வந்து 15 நாள் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக நாங்க போனோம், அப்பதான் எங்களுக்கு துணை பேராசிரியர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க 2004. அப்படி கொடுக்கும் பொழுது சாமிஜி வந்து அமர்ந்த உடனே கேட்ட முதல் கேள்வி இதுதான், நிறைய பேர் பெண்கள் வந்திருக்கிறீங்க, எப்படி நீங்க 15 நாள் வீட்டை விட்டுட்டு இங்க வந்து இருக்கிறேன்னு தெரியல, இந்த அளவுக்கு மனவளக்கலை மேல உங்களுக்கு ஈடுபாடு இருக்கா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, ஆனா நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், 15 நாளை நீங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் அதோடு சேர்ந்து எங்களுக்கு எக்ஸாம்பிளா வச்சாங்க, அங்க நாங்க எழுதி பாஸ் ஆனதுதான் அதுல பேராசிரியர் ஆனோம். அப்ப சாமிஜி சொல்லும் பொழுது நீங்கள் உங்களை முழுமையாக இங்கே மனவளக்கலையில ஆழியார் அறிவித்திரு கோயில இணைத்துக் கொள்ளுங்கள், நான் உங்கள் எல்லாருடைய வீட்லயும் போய் நிரம்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்க எல்லாரும் வீட்லயும் போய் எப்படி நிரம்ப முடியும், ஏன்னா நமக்கு தெரியும் சாமிஜி எவ்வளவு பவர்ங்கிறது நமக்கு தெரியும், அவருடைய எண்ணம் அந்த சூக்கும சரீரம் அது எல்லாருடைய வீட்லயும் போய் நிரம்புச்சுங்க. நான் அங்கிருந்து இங்க வர்றதுக்குள்ள நிறைய மிராக்கள் எங்க வீட்டுல நடந்தது, அது ஒன்னொன்னுக்கும் காரணமாக இருந்தது எதுன்னு கேட்டா சாமிஜியினுடைய அந்த காந்த ஆற்றல். நாம நம்முடைய மனவளக்கலைக்காக இவங்க வந்து வீடெல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்காங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு சாமிஜி கேட்டுட்டு கவலைப்படாதீங்க,
குறிப்பா பெண்களுக்கு சொல்றேன், உங்க வீட்டுல நீங்க இருந்து என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்யறேமோ. இப்படியே மேலெல்லாம் ஒரு புன்னரிச்சு ஒரு இனிமையான உணர்வை என்னாலலாம் அனுபவிக்க முடிஞ்சது. அப்படி ஒரு அருத்தந்தை கொடுத்த மனவளக்கலை, அதை சரியானபடி நாம சரிவர செய்து வரும் பொழுது நாம் எவ்வளவுதான் தள்ளி 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 இருக்கிறோம் என்ற உணர்வை மாற்றி நாம் அருகருகில் இருக்கிறோம். அப்படி இருப்பதற்குரிய அலைச்சுழல் வேகத்தை குறைத்து கொண்ட ஒரு நிலைதான் தவம் என்ற உயர்ந்த பொக்கிஷத்தை சாமிச்சு நம்ம கொடுத்துருக்குறாங்கன்னா தினம் 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 தவம் செய்யணும். அப்படி தினசரி தவம் செய்யும் பொழுதே நினைவு எங்க போகுதுன்னு கேட்டா பிரபஞ்ச காந்த சக்திய முதல்ல ஒரு சொல்லுல உள்ள இழுக்கிற பாருங்க, நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின. இப்ப அவங்க அழகா தவம் நடத்தினாங்க, அந்த தெய்வீக ஆற்றல் முதல்ல நாம இருக்கிற இடம் சுற்றிலும் நிரம்பும். அப்படின்னா நாம வீட்டை முதல்ல அதை நிரப்புறோங்க, நம்மளோட வீட்டுல நாம நிரப்ப 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 அது பெருகிட்டே இருக்கும். அருத்தந்தை அவர்கள் வகுப்பு எடுக்கும் பொழுது இன்னொன்னு சொன்னாங்க, நான் வந்து 15 நாள் ஒரு வருஷத்துல மௌனம் இருக்கிறேன், அந்த மௌனத்துல உலகையே வாங்கிட்டே இருக்கிறேன், கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சக்கணக்கான தடவை நான் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்லிட்டே இருக்கிறேன், நான் இதுவரையிலும் கணக்கில் அடங்காத தடவை இந்த உலகத்தை வாழ்த்தி இருக்கிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருமுறை வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொன்ன உடனேயே எத்தனை முறை சொல்லி இருக்கிறோமோ அதுக்கு மேல போய் இது அழுத்தமாக ஒன்றாக பதியும் பொழுது அத்தனை ஆற்றலையும் உங்களால பெற முடியும் அப்படின்னு சொன்னார். அதாவது இது எப்படி சிம்பிளா சொல்லலாம்னா, இப்ப வந்து ஒரு 50 கிராம் இந்த பக்கம் இடக்கல் வச்சிருக்காங்க தராசுல, அந்த 50 கிராம் இடக்கல்லுக்கு நேர இந்த பக்கம் ஜீனிய வைக்கிறார். இப்ப அந்த சர்க்கரையை அவர் போட்டுட்டே வர்றாரு, அவரு கண்ணு எங்க இருக்கும் தெரியுமா, நேரம் அந்த தராசு உள்ளிலே இருக்கும். இப்ப கடைசியில ஒரு துளி சர்க்கரைய போடுவார் இல்ல, அப்ப அந்த தராசு முள்ள டக்குன்னு எங்க வந்துடும், அந்த ஜீனி பக்கம் வந்துடும், உடனே அவர் நமக்கு தட்டி தந்துடுறாரு. இது நம்ம நடைமுறையில பாக்குறோம். சாமிஜி இதுதான் சொன்னாங்க, நாம் எத்தனை முறை வாழ்த்தி கொண்டே இருக்கிறோமோ ஏற்கனவே போடப்பட்ட அந்த சர்க்கரை துகள்களுக்கு மேல கடைசியாக ஒரு துளி போடப்படும் பொழுது கடைசியாக போடக்கூடியதுதான் அது இங்க வருவதற்கு காரணமான இல்ல, ஆனால் அந்த கடைசி துளியும் அதற்கு தேவைப்படுது. அதே மாதிரிதான் நாம் ஒவ்வொருவரும் தவ நிலையில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லுமே இது நாள் வரையிலும் எத்தனை பேர் சொல்லி இந்த பிரபஞ்சத்துல பதிஞ்சிருக்குதோ அந்த பதிஞ்ச பதிவுடன் சேர்ந்து ஒரு அழுத்த அலை நமக்குள்ள வருமா. அப்ப நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலையே நிரம்பினேனா எத்தனை பேர் தன்னோட வீட்டுல அறிவித்திரு கோயில்ல எல்லா இடங்களிலும் இருந்து இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதெல்லாம் அது எண்ணத்தால சொன்னாலும் பிரபஞ்சத்தில் பதிகிறது, வார்த்தையால சொன்னாலும் பிரபஞ்சத்தில் பதிகிறது. அப்ப முதல்ல நாம தவத்திற்கு எதை கொண்டு வர்றோம், தெய்வீக சக்தியை எண்ணத்தாலும் கொண்டு வரலாம் சொல்லாலும் கொண்டு வரலாம். அப்படி நிரப்பும் பொழுது நினைவு நல்லது தொடங்குகிறது. அடுத்தது நிரம்பிய ஜீவகாந்த அந்த பிரபஞ்ச காந்த ஆற்றலை நம்மோட ஜீவகாந்த ஆற்றலுக்குள்ள இணைப்பதுதான் அருப்பெயராற்றல். உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம், அலையலையாக நமக்குள்ள பாய்வதை உணர்கிறோம்னா அதுவும் எண்ணம் தானே, அந்த எண்ணம் அந்த நினைவு நல்லதா இருக்கிறதுனால நமக்கு ஒரு எனர்ஜி தரும். அப்புறம் 3 முறை சொல்லிட்டு அருட்காப்பு, எங்கேயோ இருக்கிறது தெய்வம் என்று எண்ணுவதை விட தெய்வம் என்னை சுற்றிலும் இருக்கிறது, எனக்கு பாதுகாப்பு வளையமாக இருக்கிறது என்பதை நாம ஆழமாக உணர்ந்து சொல்வதுதான் அருட்காப்பு. அந்த அருட்பெயராற்றல் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை எண்ணும் பொழுது அதனுடைய அன்பையும் கருணையும் நாம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பூவிலையும் வாசனையாக எவ்வளவு அற்புதமா இருக்கு, ஒரு மல்லிகை எடுத்துட்டு அதுல இருந்து வரக்கூடிய வாசனை நம்மால உருவாக்க முடியுமா, முடியாது. அதே மாதிரி ஒரு கரும்பு, அந்த கரும்புல இருந்து எடுக்கப்பட்ட அந்த ஜூஸ் எவ்வளவு இனிப்பு, அந்த இனிப்பு சுவையை நம்மால ஏற்படுத்த முடியுமா, அனுபவிக்க மட்டும்தான் நம்ம பிறந்திருக்கிறோங்க, அதை உருவாக்கும் சக்தி நம்மிடம் இல்லை. அப்படி உருவாக்கி அத்தனையும் கொடுத்தது தெய்வம். அதனால தெய்வம் இருக்கா இல்லையாங்கிற மாறுபட்ட கருத்து வேலை அதெல்லாம் தேவையே இல்லை. தெய்வம் என்ற ஒன்று இல்லை என்றால் எதுவுமே இல்லை, அவனின்றி ஓன அணுவும் அசையாது. அப்படி அணுவை அசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மெய்ப்பொருள் நம் உள்ளும் இருக்குது, நம்மை சுற்றிலும் இருக்குது. அப்படி நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடியதை எண்ணத்தால் நாம் ஒரு அருக்காவு போட்டுட்டு அடுத்தால ஒரு நினைவை கொண்டு வந்து நிறுத்துவது, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம்,
நமது ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அப்பதான் சாமிஜி உள்ள வந்து சொல்றாரு, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையால் நினைப்போர் ஆற்றல், அந்த நினைவு அங்கதான் வருது, அந்த நினைப்போருடைய ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவர் ஒருவர் குரு உயர்வு தப்பாது எண்ணுகிறார்களோ மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனே நல்கும். இப்ப நாம யாரை என்றோம் அதிகமானு கேட்டா, அப்பா அம்மா தந்த உயிர் நல்லது கெட்டது கலந்து நம்மிடம் வந்திருக்கு. அது என்னது நல்லது கெட்டது என்றால், வினைப்பதிவு இருந்தால் அது துன்பம் தரும். துன்பம் தரக்கூடிய உயிரும் நம்மிடம் இணைஞ்சிருக்குது, இன்பம் தரக்கூடிய உயிரும் நம்மிடம் இருக்கு. அப்ப எப்பொழுதுமே நம்ம மகிழ்ச்சியாகவே இருக்கிறோமானா இல்ல, மகிழ்ச்சியும் வருது துன்பமும் வருது, மாறி மாறி அனுபவிச்சுட்டே இருக்கிறோம். ஆனால் இதுல இருந்து விடுபடுவதற்கு சமமாக இருப்பதற்கு இன்பம் வந்தாலும் வாழ்க வளமுடன், துன்பம் வந்தாலும் வாழ்க வளமுடன், காரண காரியம் அறிந்து வாழ்வதற்குரிய உயிர் நமக்குள்ள இணைந்து பாருங்க, அதுதான் குருவின் உயிர். அந்த குரு உயர்வு மதிப்போர் தம்மை என்றால் குரு உயிர் நம்முடைய இணைந்ததே நல்லது. ஆனால் அதை எப்ப நாம நினைக்கணும், அடிக்கடி தவத்துலதான் நினைக்கிறோம். அப்ப ஆர்கனையில் உணர்வது யாரை என்றால் நம்மோட உயிரை தான். ஆனால் குரு தொடர்பு கிடைக்கும் முறை அந்த உணர்வு நமக்கு கிடைக்கல. குருவோட உயிர் அதனுடைய தொடர்பு கிடைத்த பிறகு நாம உணர்றோம்னா அந்த உயிரில இருக்கக்கூடிய களங்கமற்ற ஒன்று, களங்கம் நீங்குவதற்காக நம்மோட இணைந்ததுனால நம்முடைய எண்ணம் அங்கு நல்லதாக மாறுகிறது. அப்போ தவம் பண்ணும் பொழுது எதை எண்ணுகிறோம், உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்றால் நீர்த்து போச்சுன்னா கெட்டு போச்சுன்னு அர்த்தம். உயர்வானதையே என்ன 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 தேவையில்லாத எல்லாம் கழிந்து விடும் அல்லது அழிந்து விடும். இங்கு தேவையானது எதை என்றோம், ஆக்கினையில அலை சுழல் வேகத்தை குறைக்கிறோம், துரியத்திலையும் குறைக்கிறோம். அப்படி தவ நிலையில் நம்மை நாம் எண்ணி 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 அந்த எண்ணத்தின் வழியே நாம் பிரபஞ்ச சக்தியோடு இணையும் பொழுது இந்த ஜீவகாண்டமும் பிரபஞ்ச சக்தியும் இணைந்து ஏற்படக்கூடிய ஆன்ம பலம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து மகிழ்ச்சியும், மகிழ்ச்சினால ஏன் வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணணும், பிரச்சனைனால ஏன் வருதுங்கிறத ஆராய்ச்சி பண்ணணும்னா அதற்குரிய அலை சுழல் வேகம் தான் ஆல்பா. ஆல்பால எப்பொழுதுமே நம்மால இருக்க முடியாத காரணம் நாம குடும்பத்துல இருக்கிறோம். அப்படி குடும்பத்துல இருக்கிறதுனாலதான் சுவாமிஜி 20 நிமிடம் தவம் போகுதுன்னு சொல்றாரு. 20 நிமிடங்கள்ல ஒரு 2-3 நிமிடங்கள் நாம வந்து உணர்ந்துட்டு அப்புறம் எழுந்தாலே அந்த பவரை நமக்கு வந்து அதிகமா இருக்கும். அதனால பல மணி நேரம் அமர்ந்து தவம் செய்யணுங்கிறது எல்லாராலையும் முடியல. ஒரு சிலருக்கு அது முடியுமானால் முயற்சிக்கலாம், தவம் செய்யலாம். ஆனாலும் தினம் தினம் 20 நிமிடங்களாவது நாம் ஆக்னேய துரியம் துரியாதீத தவம் செய்ய 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 நம்முடைய மன அலைச்சுழல் வேகம் குறைவதோடு மட்டுமல்லாமல் எது நல்லது தருமோ அதுவே நமது நினைவாக மாறும். எது நினைவாக மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதுவே நம்முடைய பதிவுகளாக மாறும். எது பதிவுகளாக பதிகிறதோ அதுவே பிரதிபலிப்பாக மாறும். ஆக பதிவதற்கும் பிரதிபலிப்பதற்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது பிரபஞ்ச காந்த ஆற்றல். அது தூய்மையானது, தெய்வீகமானது. அந்த தெய்வீகமான வலிமை மிக்க காந்த ஆற்றலை நமக்குள்ள கொண்டு வரும் பொழுது நம்முடைய மனம் நல்லதை தவிர்த்த வேற எதையுமே எண்ணுவதில்லை என்று சொல்லி நினைவு நல்லது வேண்டும். அதை வேண்டுவதாக இருந்து வெளியில் இருந்தும் வாங்கி கொள்ளும் பொழுதும் பிறரை பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க நிறைவு தன்மையுடனும் நாம் பிறரிடம் நம்மை வெளிப்படுத்தும் பொழுது நிறைவு தன்மையிடம் இருக்க பழகுதல் அவசியம். கண்ணாடி டம்ளருக்குள்ள அழுக்கு தண்ணியை விட்டீங்கன்னா, கழுகப்பட்ட கண்ணாடி டம்ளர்ல வழியா பார்த்தீங்கன்னா தண்ணி அழுக்காதான் தெரியும். அதே மாதிரி இப்ப டம்ளர் வந்தா அழுக்கா இருக்கு, தூய்மையா இல்ல, உள்ளே விடப்பட்ட நீர் தூய்மையானதா இருக்கு. ஆனா நீங்க டம்ளர் வழியா பாத்தீங்கன்னா அப்பவும் நீர் எப்படி தெரியும், கலங்களாதான் தெரியும். நல்ல கண்ணாடி டம்ளரை கழுவிட்டு அதனுள்ள நீரை, தூய்மையான நீரை நிரப்பி வச்சீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரியாக ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்குது பாருங்க. அது மாதிரிதான் நாம் தவ நிலையில் இருக்க இருக்க உள்ளே இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் தூய்மை பெறும், அலைச்சுதல் வேகம் குறையும், வெளியே இருக்கும் பிரபஞ்ச காந்த சக்தியின் இணையும் தன்மை கண்ணாடி டம்ளரின் நீரும் கலந்திருப்பது போல.
அப்படி கலந்திருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை எடுத்து செல்வதுதான் அகத்தாய்வு பயிற்சி. இன்னைக்கு யாரெல்லாம் எண்ணுகிறேன் எரிச்சல் உணர்வு வருகிறது, இன்னைக்கு யாரெல்லாம் நினைக்கிறேன் மகிழ்ச்சி உணர்வு வருகிறது, எரிச்சல் உணர்வு வருகிறது என்றால் அவர்கள் நமக்கு தேவையில்லாத செய்திருப்பாங்க. அவர்களை மன்னித்து வாழ்க வளமுடன் என வாழ்த்துதல், தேவையானதை செய்தல். அப்ப எது எடுத்துக்கொண்டாலும் அதற்கு வாழ்க வளமுடன் என்ற வார்த்தை அந்த மந்திரம் தான் நமக்கு உதவி செய்கிறது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை அளித்த இந்த வெள்ளக்கிணறு தவ மையத்திற்கு அறக்கட்டளைக்கும் ஏற்பாடு செய்திருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.